இன்னைக்கு நாங்கள் பேச போகிற விடயம் எதை பற்றி பேசலாம், லைப்ரரியை பற்றி தான் பேச போகிறோம். இந்த லைப்ரரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமையான லைப்ரரியிலேருந்து அப்படியே டோட்டலாகவே வித்தியாசமாக இருக்கும். ஒரு லைப்ரரியில் நிறைய புத்தகங்கள் இருக்கும், அந்த இடத்துல அமைதியாக இருக்கணும், மனிதர்கள் பேசக்கூடாதுலாம் இருக்கும்ல. இது சாதாரணமாக நாங்கள் பழக்கப்பட்ட ஒரு லைப்ரரி. இந்த லைப்ரரியில் மனிதர்களோட பேச முடியும். இது ஒரு ஹியூமன் லைப்ரரி, இதை பற்றி தான் பேச போகிறோம். தொடர்ச்சியாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கவுஸ் ரீல்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டென்மார்க்ல ஒரு 2000 ஆண்டு காலப்பகுதியில் இந்த கான்செப்டை வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்படின்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஒரு லைப்ரரிக்கு போனால் ஒரு புக் எடுப்போம், அதே மாதிரி இந்த லைப்ரரியில் ஒரு மனிதரை வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த மனிதரோடு வந்து பேச முடியும். கிட்டத்தட்ட ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு நாங்கள் திருப்பி கொடுக்குற மாதிரி இங்கே ஒரு குறிப்பிட்ட தலைப்புகளில் மனிதர்கள் வந்து டைட்டிலில் இருப்பாங்க. உங்களுக்கு கதைக்க விருப்பமான டாபிக்கை நீங்கள் வந்து எடுத்து அந்த மனிதரோட பேச முடியும். குறிப்பாக ஒரு காலையில் கொடுத்துருவாங்க, ஒரு 30 மினிட்ஸ் வந்து பேச முடியும். அந்த 30 நிமிடங்களில் பேசி அவர்களோட கேள்விகளை கேட்டு கூட நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். இது என்னத்துக்கு இந்த கான்செப்ட்னு சொன்னால், நாங்கள் பொதுவாகவே ஜட்ஜ் பண்ணுற பழக்கம் இருக்குங்களா, இந்த இது இப்படி இப்படி இப்படின்லாம் ஜட்ஜ் பண்ணியிருப்போம். டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி நாங்களும் ப்ரீ ஜட்ஜ் பண்ணுவோம்ல. ஒரு குண்டான ஒருத்தரை பார்த்தோன்னு சொன்னால் இவர் சாப்பிட்டு தான் குண்டாக இருக்காருன்னு எங்களுக்கு ஒரு ஜட்மெண்ட் இருக்கு. ஆனால் உண்மையிலேயே அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அவர் என்ன ஸ்ட்ரகிள் பண்ணுறாருன்றது எங்களுக்கு தெரியாது. அதை நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் பேசும்போது, இந்த மாதிரி டாபிக்கில் பேசும்போது தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது நாம் ஜட்ஜ் பண்ணது பிள்ளை இப்படி ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடிய. அதே மாதிரியே ஒரு டிசேபிள் பேர்சன் இருப்பார், நாங்கள் பொதுவாகவே எப்படி ஜட்ஜ் பண்ணுவோம், அவரால் இயலாது, இவர் செய்ய மாட்டார், கிட்டத்தட்ட ஒரு கருணை அடிப்படையில் இல்லாட்டா என்னடா இப்படி இருக்காருன்னு யோசிப்போம். பட் அவருக்கு என்ன அபிலிட்டி இருக்குன்றதெல்லாம் அவருக்கு தான் தெரியும். அவரோட ஸ்டோரியை அவர் சொல்லும்போது கேட்கும் பொழுது, ஓஹோ நாம தப்பாக ஜட்ஜ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஸ்டோரிஸ்ல இருந்து நாங்கள் ஒரு அன்ஜட்ஜ் பண்ணலாம். நாங்கள் ப்ரீ ஜட்ஜ் பண்ணுற எல்லாம் அன்ஜட்ஜ் பண்ணக்கூடியதாக கூட இருக்கும். அதுதான் இந்த கான்செப்ட். ஒரு ஆல்கஹோலிக்கானவர் இப்படி தான் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட இனத்தவரோ மதத்தவரோ இந்த மாதிரி தான் இருப்பாங்க, இல்லாட்டா ஒரு அகதி இப்படி இருப்பார், இல்லாட்டா ஒரு HIV பேஷண்ட் இப்படி இருப்பார், ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் இப்படி இருப்பாருன்னு எங்களுக்கு ஒரு முற்கருதல் இருக்கும். அது எல்லாத்தையும் நாங்கள் பேசும் பொழுது அது சில நேரம் சில நிஜங்களை வந்து உடைக்கும். ஓஹோ அப்படி இல்லைன்னுட்டு நாங்கள் எங்களுடைய முற்கற்பிதல் பிழைன்றதை வந்து தெளிவாக உணர வைக்கும். அதுக்காக தான் இந்த மனிதர்களோட டிஃப்ரெண்டான தலைப்புகளில் டைட்டில்ஸில் வந்து பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கான்செப்டை வந்து செஞ்சிருப்பாங்க. இது இன்னைக்கு பல நாடுகளில் இந்த ஹியூமன் லைப்ரரி தங்களுடைய பணியை செய்கிறாங்கன்னு சொல்லலாம். குறிப்பாக 50-60 நாடுகள் வரைக்கும் இந்த ஹியூமன் லைப்ரரி இந்த முறைமை வந்து பின்பற்றப்படுது. குறிப்பாக பேசக்கூடாத டாபிக்ஸ் இல்லாட்டா தயக்கப்படுற டாபிக்ஸில் கூட இதை பேசிக்கொள்ளலாம். ஒருவர் வந்து தன்னுடைய ஸ்டோரியை சொல்ல முடியும். இந்த அவருடைய ஸ்டோரியிலிருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து அந்த ரீடர் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுதான் ஹியூமன் லைப்ரரியோடைய கான்செப்ட். இந்த ஹியூமன் லைப்ரரி பற்றிய தகவல்களை உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். தொடர்ச்சியாக பேசுவோம், சேர்ந்து பேசுவோம். அதுவரை பெட்டர் ஜோ பெஸ்ட்.